இன்வர்ஸ் டிகனாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன் சாப்டர் 4 எக்ஸசைஸ் 4.5 ல ஃபர்ஸ்ட் சம் ஃபைண்ட் த வேல்யூ இஃப் இட் எக்ஸிஸ்ட் இஃப் நாட் கிவ் த ரீசன் ஃபார் நான் எக்ஸிஸ்டன்ஸ். மதிப்பு உள்ளது எனில் பெருமெட்ரிக்கு மதிப்பு காண்க, மதிப்பு இல்லைன்னு அதுக்கான காரணம் கூறுகிற இது மதிப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட வேண்டியது. எல்லாத்துக்குமே மதிப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சமுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறோம். எல்லாத்துக்குமே வந்து அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா மதிப்பு இல்லைங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு மாதிரி சைனு டேனு அப்புறம் சைன் காசு சைன் சைன் அப்படி இருக்குது. அதில் டொமைனில் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து இதை வர மாதிரி நம்ம இதை கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு சம்க்கான ஆன்சர் எழுதுறோம். ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் பை அப்படின்னு கொடுத்தாங்க. சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் பை என்ன பண்ணலாம், சைன் இன்வர்ஸ் ஆஃப் டைரெக்டாக மெத்தடில் போடுறோம் காஸ் பைக்கு -1, சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1 மைனஸ், சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 வந்து π/2 அப்படிங்கிறதுனால இதுக்கு ஆன்சர் -π/2 எழுதலாம். அதில் அனதர் வே மெத்தட் 2 படி என்ன பண்ணலாம், சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் பை பைங்கிறத என்ன பண்ணலாம், π/2 + π/2 அப்படின்னு பிரித்து எழுதிக்கலாம். π/2 + π/2 π அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அப்போ காஸ் 90 + θ என்ன அப்படின்னா காஸ் 90 + θ காஸ் 90 + θ அப்படிங்கிறது -sin θ அப்படின்னு நமக்கு தெரியும். அதாவது வெளியில் இருக்கிற சைன் இன்வர்ஸுக்கு ஏற்ற மாதிரி உள்ளே இருக்கிறத சைனாக மாற்றுறதுக்காக நம்ம அப்படி எடுத்துக்கிறோம். அப்போ ஈக்குவல் என்ன கிடைக்கும், சைன் இன்வர்ஸ் ஆஃப் -sin θ கிடைக்குது. -sin θ தீட்டா உள்ள இடத்துல என்ன போட்டுக்கிறோம், π/2 எங்கிறது π/2 அப்படின்னா அந்த இதான் வந்து தீட்டா 90 + θ. அப்போ மைனஸை மறுபடியும் உள்ளரே கொண்டு போயிடுவோம், சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் -π/2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறோம். இப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் இப்போ வினோதத்த ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுறோம், சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு, வேறு எக்ஸுங்கிறது எங்கே இருக்குதுன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு த சைன் ஆஃப் சைன் இன் சைன் எக்ஸோட டொமைனில் இருக்கணும். சைன் எக்ஸோட டொமைன் வந்து −π/2 + π/2 இருக்குதா, இருக்குது, என் பாயிண்ட்ஸாக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. தெர்ஃபோர் ஆன்சர் வந்து −π/2 இந்த வழியில் கிடைக்குது. இவ்வளோ மாற்றி நம்ம கஷ்டப்பட தேவையில்லை, டைரெக்டாகவே இப்படி போட்டலாம். அடுத்து செகண்ட் சம் பார்க்குறோம். செகண்ட் சம்மில் என்ன கொடுக்குறாங்க, டேன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் -π/2 கொடுக்குறாங்க. அப்போது டேன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் -5π/2 அப்படிங்கிறத π/2னா எவ்வளவு, 5π/2னா ஈக்குவல் டு 490 450 அப்படி எழுதலாம். ஈக்குவல் டு 360 + 90 அப்படின்னு எழுதலாம். அப்போது இதை என்ன எழுதிக்கணும், டேன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் மைனஸ் கூட நம்ம வெளில எடுத்துக்கலாம், மைனஸ் சைன் 2π + π/2 அப்படின்னு எழுதிக்கிறோம். 2π + π/2 அதாவது 360 + 90 அப்படின்னு எழுதிக்கிறோம். சைன் 360 + θ என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 360 விட்டுடலாம். அப்போது டேன் இன்வர்ஸ் ஆஃப் -sin 90 மட்டும் தான் வரும். sin 90 என்ன வரும் அப்படின்னா 1. அப்போ சைன் டென் அப்போ -90 முன்னாடி வந்து ஒரு மைனஸ் இருக்குது. இப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் -1 டேனுக்கு -1 எப்போ வரும், மைனஸ் டேனுக்கு எப்போது 1 வரும் அப்படின்னா 5/4 45 டிகிரி. அப்போ இந்த சமுக்கான ஆன்சர் வந்து -5/4ங்கிறது கிடைக்குது. அடுத்தது தேர்டு சமுக்கான ஆன்சர் போகிறோம். தேர்டு சம் என்ன கொடுக்குறாங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 5 அப்படின்னு கொடுக்குறாங்க. சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 5ங்கிறது வேல்யூ வந்து 5ங்கிறது டொமைனில் இருக்குதா அப்படின்னு பார்க்குறோம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு எதுக்குள்ள இருக்கணும்னா -π/2 - π/2 இருந்தால் தான் நம்ம வந்து வெறும் எக்ஸ் எழுதலாம். இங்கே 5ங்கிறது எதுக்குள்ளதாக இல்லை அப்படின்னா அந்த -π/2 - π/2 இல்லை. 5ங்கிறது ரேடியனில் எடுத்தோம்னா பைங்கிறது ரேடியன், பை ஈக்குவல் டு 3.14. இப்போ 5/2ங்கிறது எவ்வளோதுன்னா 3.14 / 2 தட் இஸ் 1.57 அப்படின்னு கிடைக்கும். 1.57 இப்போ -1.57லேருந்து +1.57 தான் இந்த இன்டர்வல் இருக்குது. இப்போ 5ங்கிறது ரியலி இந்த இன்டர்வல்குள்ளே இருக்காது, இவ்வளோ இன்டர்வல்குள்ளே இருக்காது. அதனால் என்ன பண்ணுறோம், சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 5 அப்படிங்கிறத என்ன எழுதுகிறோம். அந்த 5 வந்து
5 வந்து அந்த இன்டர்வல் உள்ள மாதிரி எழுதுறோம் 5 minus 2 pi that is 2 pi னா எவ்வளவு 2 pi னா 2 pi ங்கிறது 6.28 அப்ப 5 ல இருந்து 6.28 மைனஸ் பண்ணோம்னா எவ்வளவு கிடைக்கும் அப்படினா minus 1.28 கிடைக்கும் அந்த 1.28 ங்கிறது இந்த இன்டர்வல் குள்ள இருக்கும் அதனால வெறும் 5 னு எழுதாம அதை எப்படி எழுதுறோம் sin inverse of sin அதை 2 pi முன்னாடி போட்டு ஒரு 2 pi plus 5 minus 2 pi அப்படின்னு எழுதிக்கிறோம் 2 pi 2 pi அடிச்சிட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் 5 கிடைச்சிரும் கொஸ்டினில் கொடுத்தது அது 5 minus 2 pi தான் நமக்கு இப்போ வி நோ தட் 360 plus தீட்டா 2 pi 360 plus தீட்டா sin 360 plus தீட்டா sin தீட்டா அப்படிங்கிறது மாதிரி இப்போ என்ன ஆகிடுது sin இன்வர்ஸ் ஆஃப் sin 5 minus 2 pi அப்படின்னு கிடைச்சிருது இப்போ 5 minus 2 pi belongs to the domain of sin x அப்படிங்கிறதுனால இது கண்டிப்பாக நமக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்துடுது ஓ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு தட் இஸ் 5 minus 2 pi அப்படிங்கிறது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சராக அமையுது தேங்க்யூ